Good morning, students. Today we are going to see abbreviation and acronyms. What is meant by abbreviation? So abbreviation அப்படினா என்ன அப்படினா ஒரு lengthy phrase, அதாவது phrase அப்படினா ஒரு group of words, நமக்கு நல்லாவே தெரியும். அது lengthy phrase, அதிக words உள்ள ஒரு phrase வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா shorten பண்ணி சொல்லக்கூடியதான் abbreviation அப்படினு சொல்றாங்க. இங்க abbreviation என்ன definition கொடுத்திருக்காங்க அப்படினா abbreviations are certain forms of words or lengthy phrases. அதாவது ஒரு வேர்டோடையோ அல்லது லென்த்தி ஃப்ரேஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் மினிஸ்டர் பிஎம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்புறம் சிஎம் சொல்லுவோமா, சீஃப் மினிஸ்டர், ஹெச்எம் ஹெட்மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து அப்ரிவேஷன் வேர்ட்ஸு யூஸ் பண்ணுறோம்ல, இதை தான் வந்து அப்ரிவேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒன் பாருங்கள், அக்ரானிமஸ். அக்ரானிம்ஸ் அப்படின்னா an acronym is a new word created from the first letter of a long phrase. அதாவது ஒரு லாங் ஃப்ரேஸ், அதாவது ஒரு தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டரை கலெக்ட் பண்ணி அதை ஒரு வேர்டாக க்ரியேட் பண்ணுறது தான் அக்ரானிம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரேடார். ரேடார் வந்து ரேடியோ டிடெக்டிவ் அண்ட் ரேஞ்சிங் அண்ட் சோனார். சோனாரில் பாருங்கள், சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங் அப்படின்னு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. இதை வந்து அப்ரிவேஷன் அண்டு அக்ரானிமஸ். இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து ஹோம்ஒர்க் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், இதில் எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.